சிம்மராசி நண்பர்களே, ஒரு சில காரியங்களில் பார்த்துட்டோம்னா சில காரியம் ஜெயிக்கும், சில காரியம் ஜெயிக்காது. அதெல்லாம் நேர காலத்தை பொறுத்து இருக்கு. பரவாயில்ல, இதில் ஏமாந்துட்டோம், ஆனால் இன்னொரு தடவை ஏமாறப்படாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். உத்தரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதுனால புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்தது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தெரியாத ஒரு காரியம் பண்ணுறேன்னு சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களில் ஏற்பட்ட விரிசல்கள் ஒற்றுமையாக மாறும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தவிர ரொம்ப வயசான வழக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு.